வணக்கம், நான் டாக்டர் கமலா செல்வராஜ் பேசுகிறேன். நான் வந்து ஒன்றில் ஒரு கதை படித்தேன். ஒரே புயல் மழையுமா அடிச்சுன்னு இருந்தது. ஒரு வேட்டை ஆடுறவங்க வந்து பாதி தூரம் வந்ததும் அதுக்கு மேலே போகவே முடியல, ஒரே புயல் நடக்கவே முடியல. அவன் வந்து புலி கிளியை தான் வரப்போதுன்னு மருத்துவமனை ஏறி அங்கே உட்காந்துட்டான். வீட்டுக்கு போக முடியல. அவன் குழந்தைங்களும் தம் வீடையும் அந்த குடிசை புயல் வந்து அடிச்சு போயிருக்குமான்னு நினச்சி அழுதுண்டே அந்த மரத்துலேருந்து ஒவ்வொரு இலையாக கிள்ளி கிள்ளி போட்டு போட்டு அழுதுகிட்டே இருந்தான். அப்புறம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் மழையெல்லாம் நின்னதுக்கப்புறம் தெரிஞ்சும் அவன் வந்து உட்கார்ந்துருந்த மரம் வந்து வில்வ மரம், அது கீழே வந்து ஒரு சிவன் இருந்தது, அது மேலே அழுதுகிட்டே அதில் போட்டிருக்கான். அது வந்து அவன் வீட்டில் போய் பார்த்தா எல்லாம் நல்லா சேஃபாக இருந்தது. ஆட்டோமேட்டிக்காக அவன் அறியாமல் அவன் வில்வ மரத்து மேலே ஏறி அந்த இலையை வந்து அழுதுகிட்டே அந்த சிவலிங்கத்து மேலே அது விழுந்ததுனால அவன் என்னவோ அவங்க பசங்க ஒய்ஃபு எல்லாம் சேஃபாக இருந்தாங்க. அதுமாதிரி பழைய விஷயங்கள் நம்மளுக்கு அறியாமையே நடக்கும். இந்த மாதிரி நம்ம ப்ரே பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணினா கூட அது நடக்கணுங்கிறச்சே கண்டிப்பாக கடவுள் அனுபவிக்கிறதால நடந்திருக்கும். எனக்கு வந்து பல விஷயங்கள் நான் ஆசைப்பட்டு வேணும்னு நினச்சிது. என் சுற்றி உள்ளவங்க கூட அதை பார்த்துருக்காங்க எனக்கு அந்த மாதிரி கிடைக்கிறது. அதில் ஃபியூ திங்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஒன்று வந்து என்கிட்ட அந்த காலத்தில் ஒரு கால்குலேட்டர் இப்படி நீட்டமாக இப்படி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஸ்ரீலங்கன் பேஷண்ட் எனக்கு கொண்டு வந்து கொடுத்தது. ஸோ அதில் எல்லாத்தையும் நான் நோட் பண்ணிகிட்டே வந்தேன். அப்போ என்னோடய ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்ட் ஒருத்திங்க சொன்னால், நீ ரெண்டு வச்சுக்கணும் இந்த மாதிரி, ஒன்று எதானே ஆகிடுச்சுன்னா உனக்கு இன்னொன்று ரிசர்வ், அது ஸ்டோர் மாதிரி பேக்கப் மாதிரி இருக்கும்னு சொன்னால். நான் எங்கே போய் இன்னொன்று வாங்குவேன் அப்படின்னு சொன்னேன். பட் ஆக்சுவலி விதின் 1 வீக் ஆட்டோமேட்டிக்காக வேறு யாரும் எனக்கு இதே மாதிரி ஒரு கால்குலேட்டர் கொடுத்தாங்க, எனக்கு கிடச்சிது. ஸோ ஐ குட் டூ த பேக்கப் இல்லை. அந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்தது. என் தோட்டத்தில் நான் வந்து எப்போதுமே புடலங்காய் போடுவேன். முன்ன பல வருஷங்கள் முன்னால் நீட்டமாக பாம்பாக ஒரு 50 புடலங்காய் தொங்கும். நடுவில் ஒரு 5-7 வருஷம் சின்ன சின்னதாக தான் வந்தது, பெருசு வரவே இல்லை. நான் சொல்லிகிட்டே இருந்தேன் இன்றைக்கி பெரிய புடலங்காய் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு வரவே இல்லைன்னு சொல்லி. கரெக்டாக ஒரு பேஷண்ட் வந்து கையில் 3-4 நீட்டாக போடலாங்க கொண்டு கொடுத்தாரு. எனக்கு ஒரே ஷாக்கு. இப்போ தானே நான் சொல்லிட்டு இருந்தேன், ஃபியூ இயர்ஸாகவே சின்ன சின்ன பொடலங்காய் தான் எங்கள் தோட்டத்தில் வந்துட்டுருக்கு. நீட்டை பொடலங்காய் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டாக ஒரு 3-4 அவர் கேட்கல, அவரே எனக்கு நீட்டமாக 4 பொடலங்காய் இன்றைக்கி கொண்டு கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த மாதிரி நான் சம்டைம்ஸ் ஆசைப்படுவேன், மைசூர் பாக்கு சாப்பிட போல இருக்குது, ஜிலேபியை சாப்பிடும் போல இருக்குது அப்படி சொன்னால். ஒரு டெலிவரி ஆன பேஷண்ட் வந்து ஐதோ மைசூர் பாக்கோ இல்லை நான் ஆசைப்பட்ட ஜிலேபியோ கொண்டு என் கையில் கொடுப்பாங்க. என் பக்கத்தில் உள்ளவங்க அதை பார்த்துருக்காங்க. ரொம்ப ஆசைப்படுச்சு, அது நிச்சயமாக எனக்கு நடக்கும். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, இஃப் யூ ஒர்க் சின்சியர்லி, மனசளவில் கெடுதல் நினைக்காம நம்ம உண்மையாக உழைக்கணும், உண்மையே பேசணும். சின்ன சின்ன போய் சொல்லலாம், சொல்லக்கூடாதுன்னு இல்லை, பட் சின்சியர்லி நம்மளோட டியூட்டியை பண்ணினா கடவுள் நிச்சயமாக. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ உன்னோட டியூட்டியை பண்ணு, நீ எதுவுமே எதிர்பார்க்காத, கடவுள் தானாக கொடுப்பாருன்னு சொல்லி. அப்பா சொல்லுது, ஒரு நிமிஷம் கூட நீ வேஸ்ட் பண்ணக்கூடாது, வேலை பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு திஸ் செகண்ட் போச்சுன்னாம்மா அடுத்த செகண்ட் வராது, இன்னைக்கு போச்சுன்னா நாளைக்கு அந்த போன நாள் வராது. ஸோ நீ வயசுலேயே இருக்கணும்னு எங்கள் அப்பா சொன்னான். அம்மா வந்து நீ வயசுலேயே இரு, ஆனால் எதுவுமே எதிர்பார்க்காத, இது வரணும் அதனால நான் பண்ணுறேன், இது வரணும் அதனால் பண்ணுறேன் அப்படின்னே கூடாது, கடவுள் தானாக கொடுப்பாருன்னு. இது ரெண்டும் நான் ஃபாலோ பண்ணிகிட்டே வரேன், அதுக்கேற்ற மாதிரி நடக்கிறது எல்லாமே.